ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சென்னை மொட்டை மாடி கோழி வளர்ப்பு. இன்றைக்கி நம்ம வந்து முட்டை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கலாமா நிறைய பேர் டவுட் கேட்டுட்ருக்குறீங்க. அதுக்கப்புறம் முட்டை எப்படி வைக்கணும்னு கேட்டுட்ருக்குறீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் வந்து உங்களுக்கு முட்டை எப்படி சேஃபாக வச்சுக்கிறேன்னு காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரே மட்டும் நான் வந்து முட்டைக்காக வந்து விட்டு வச்சுருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கோழி போகிற எல்லா முட்டையும் அதை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ உங்களுக்கு இப்போ அதை எடுத்து ஒவ்வொன்றா காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வாத்து முட்டை, இது கோழி முட்டை. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வாத்து முட்டை. ஓகே, இது நாலு தான் வாத்து முட்டை. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோழி முட்டை. உங்களுக்கு கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். இது லைட்டாக ஒயிட் கலராக இருக்கும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு க்ரீம் கலரில் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கோழி முட்டை. ஸோ இது வாத்து முட்டை. நம்ம வந்து கோழி முட்டை போட்ட உடனே பார்த்தீங்கன்னா எடுத்தாந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இல்லை ஒரு 2 ஹவர்ஸ் ஆனால் கூட பரவாயில்ல. நீங்கள் முட்டை எவ்வளோ நாள் ஃப்ரிட்ஜில் வேணால் வச்சுக்கலாம், கெடாது, சேஃபாக இருக்கும். சில பேர் பயப்படுறீங்க முட்டை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கலாமா, அந்த முட்டை எடுத்து அடை வச்சா கோழி குஞ்சு வருமானு. நீங்கள் பயப்படவே வேண்டாம். கோழி முட்டை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா எவ்வளோ நாள் வேணாலும் கெடாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் அடை வைக்கும்போது நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜில் வந்து முட்டை கெடாமல் இருக்கும், ஆனால் அடை வைக்கும்போது அந்த முட்டையில் வந்து குஞ்சு ஃபார்ம் ஆகுமா இல்லையான்றது அது எவ்வளோ நாள் முட்டைன்னு பொறுத்து தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கோழி லாஸ்ட்டாக போட்ட ஒரு கடைசியாக போட்ட ஒரு 10 முட்டையாக இருந்தால் அது வந்து சீக்கிரம் கரு கூடி குஞ்சு பொறிக்கும். நீங்கள் வந்து 1 மாதம்லாம் ஆனதுன்னா கண்டிப்பாக கரு கூடாது, குஞ்சு பொறிக்காது, ஆனால் முட்டை கெடாமல் இருக்கும். முட்டை கெடுறது வேறு, குஞ்சு கோழி குஞ்சு ஃபார்ம் ஆகுறது வேறு, கரு கூடி கோழி குஞ்சு ஃபார்ம் ஆகுறது வேறு. முட்டை கெடலையே ஆனால் வந்து குஞ்சு பொறிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வேறு இது வேறு. முட்டை உங்களுக்கு கெடாது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா, எவ்வளோ நாள் வச்சாலும் கெடாது. பட் உங்களுக்கு அடைக்கி வைக்கணும்னா கோழி போட்டால் கடைசியாக ஒரு 10 முட்டையிலேருந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா கோழி குஞ்சு வந்து கறி கூடி வரத்துக்கு அந்த லேட்டாக ரொம்ப நாள் ஆன முட்டையை யூஸ் பண்ணக்கூடாது, இது போல தான். ஸோ அதே போல் நீங்கள் முட்டை எடுத்து ஃப்ரிட்ஜில் சேஃபாக வச்சுக்கலாம், ஒன்றுமே ஆகாது. நான் நிறைய முட்டை இருக்கிறதுனால இது போல் ஒரு ட்ரே வாங்கி இதில் வச்சுருக்கிறேன். நீங்கள் கொஞ்சமாக இருந்ததுன்னா ஒரு பாத்திரத்தில் கூட வச்சு நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி வச்சுட்டோன்னா முட்டை வந்து சீக்கிரம் டேமேஜ் ஆகாது. நம்ம பாத்திரத்தில் அடிக்கடி கேட்கும்போது சில டைம் கீழே உருளும், மாறி மாறி நிற்கும் இல்லையா, அதனால் வந்து நான் இந்த மாதிரி ஒரு ட்ரே வாங்கிட்டேன். ஸோ இந்த ட்ரே பாருங்கள், இதில் வச்சுக்கலாம் முட்டை வந்து எப்படியும் ஒரு 1 முட்டைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பக்கம் ஒரு 6, அந்த பக்கம் ஒரு 6, ஒரு 36 முட்டை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நம்ம கோழி வந்து 36 முட்டையில் அடுக்கி வச்சுக்கலாம், சேஃபாக இருக்கும். இன்னொரு தம்பி கேட்டிருந்தாங்க கோழியோட முட்டை வந்து எப்படி வைக்கணும், நம்ம சேஃபாக வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது எந்த பக்கம் மேலே இருக்கணும் எந்த பக்கம் கீழே இருக்கணும் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த இடம் பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது, மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது. இந்த மாதிரி பார்த்து நம்ம வைக்கணும். இந்த ஷார்ப்பாக இருக்கிற இடம் இருக்குல்லையே அடி, இது வந்து கீழே போகணும். இந்த ஃப்ளாட்டாக இருக்கிற இடம் வந்து மேலே வரணும். ஸோ ஷார்ப்பாக இருக்கிறது வந்து ஆண் கோழி குஞ்சு, பெண் கோழி குஞ்சு கண்டுபிடிக்கிறது வேறு. காமனாக எல்லா முட்டையும் பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் லைட்டாக ஷார்ப்பாக தெரியும். அது பெண் கோழி குஞ்சு இருக்கிற முட்டையாக இருந்தாலும் சரி, ஆண் கோழி குஞ்சு இருக்கிற முட்டையாக இருந்தாலும் சரி, லைட்டாக கொஞ்சம் கீழே வந்து எப்பயுமே கொஞ்சம் ஷார்ப் இருக்கும், மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்து பார்த்து நீங்கள் முட்டை இந்த பொசிஷனில் வச்சுக்கோங்க, தலைகீழாக வச்சிடாதீங்க, கரு கூடாது. அதனால் வந்து நீங்கள் முட்டை வந்து எடுக்கிறது ஒரு முக்கியம், அது பத்திரமா ஃப்ரிட்ஜில் வைக்கிறது இன்னொன்று முக்கியம். அதுக்கப்புறம் முட்டையை வந்து இந்த மாதிரி பொசிஷனில் ஸ்ட்ரைட்டாக வைக்கணும், அதாவது இந்த ஃப்ளாட்டாக இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா மேலே வரணும், ஷார்ப்பாக இருக்கிற பகுதி அடியில் போகணும். மேலெலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும், அடி ஒவ்வொரு முட்டையும் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும். அதனால தான் இதோட ஷேப்பே பார்த்தீங்கன்னா அடி வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக இருக்கிறதுக்காக உள்ளே வந்து குறுக்கலாக இருக்குது, மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். அதனால தான் வந்து முட்டை இப்படி வைக்கணும். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தலைகீழாக வச்சிங்கன்னா கரு கூடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். வாத்து முட்டையும் அதே போல் தான் நான் வச்சுருக்கிறேன் பாருங்கள். அடி பார்த்தீங்கன்னா லைட்டு ஷார்ப்பாக இருக்கும், மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும். முட்டை பார்க்கும்போதே தெரியும் எது அடி எது மேலேன்னு, இங்கே பாருங்கள். ஸோ அது மாதிரி பார்த்து நீங்கள் முட்டையை சேஃபாக வச்சுக்கோங்க, தலைகீழாக வச்சிட வேண்டாம். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். அதனால் நிறைய பேருக்கு நிறைய டைம் கேட்குற கமெண்ட் என்னென்னா இதுதான், முட்டை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கலாமா, வச்சா குஞ்சு பொறிக்குமான்னு, கோழி குஞ்சு பொறிக்குமான்னு நிறைய பேருக்கு வர டவுட்டு அடிக்கடி கமெண்ட்ஸில் இந்த வருது. அதனால் நீங்கள் பயப்படாமல்
கோழி முட்டை வாத்து முட்டை எந்த முட்டையாக இருந்தாலும் முட்டை போட்டதுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்தாந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஏன்னா மேலே அந்த எச்சம்லாம் இருக்கும் பாருங்கள், வாஷ் பண்ணி அந்த கரையெல்லாம் போகல இன்னும், வாஷ் பண்ணி வச்சுருங்க. அதே போல் ஒரு 2 hours லேட்டானால் கூட பரவாயில்ல, நீங்கள் வச்சிங்கன்னா முட்டை வந்து பொரிக்கிறது வந்து பொரிப்பு திறன் வந்து அதிகமாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் ஒன் டேலாம் விட்டுட்டிங்கன்னா, மறந்து சப்போஸ் ஒன் டே விட்டுட்டீங்க இல்லை வெளியே போயிட்டீங்க அப்படின்னா, அது நீங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணிவிடுங்க, அது வந்து கொஞ்சம் உள்ள அந்த டெம்பரேச்சர்லாம் மாறிடும். ஏன்னா எப்பவுமே கோழி பார்த்தீங்கன்னா பகல் டைமில், கோழி முட்டை பார்த்தீங்கன்னா பகல் டைமில் கருக்கூடும், நைட்டு அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது நார்மலாக இருக்கும். ஸோ நம்ம அப்படியே வெளியே வச்சோன்னா கருக்கூடி நார்மல் ஆகும்போது அது வந்து கோழி குஞ்சு வந்து ஃபார்ம் ஆகாது. அதனால் நீங்கள் வந்து கோழி முட்டையை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கோழி குஞ்சு பொரிக்கும். ஆனால் நம்ம நான் சொன்ன மாதிரி கடைசியாக எடுத்து வைக்கிற கோழி முட்டையை எடுத்து அடைக்கி வைங்க. வைக்கிறதுக்கு முன்னாடி முட்டையை வாஷ் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா இந்த முட்டையை எடுத்து தண்ணியில் ஒவ்வொன்றா வச்சு ஸ்ட்ரைட்டாக நிற்குதா இல்லை அடியில் நல்லா ஃப்ளாட்டாக படுக்குதான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு வைக்கணும். அதே போல் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது இந்த ஷார்ப்பாக இருக்கிற பகுதி கீழே வரணும், ஃப்ளாட்டாக இருக்கிற பகுதி மேலே வரணும். இது மட்டும் நல்லா கவனிச்சிக்கிட்டிங்கன்னா முட்டை வந்து அடை வைக்கிறதுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும், கோழி குஞ்சும் வந்து நல்லா பொரிச்சு கொடுக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் வந்து கிளியர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினச்சிட்டு நான் வீடியோ எடுக்காமல் இருந்தேன், பட் நிறைய கமெண்ட்ஸ் இது வந்துகிட்டே இருந்ததுனால வீடியோவாக போட்டோம். தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதனால தான். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.